ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் பைனே டூ பாயிண்ட் டூ நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மாதிரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பே த்ரீ என்டர்டைன்மெண்ட் பிரசன்ட்ல வந்த தர்க்கி அல்வான்னு சொல்லிட்டு எபிசோடு த்ரீ அண்ட் ஃபோர் தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க நீங்க அதை பார்க்கலனா இந்த வீடியோக்கு மேல கார்டுல அதனோட லிங்கை தரேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டுல அதனோட லிங்க் வரும் நீங்க அதை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பார்க்கலாம் சரி ஓகே காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆளுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிங்ஸ்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கால போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த அல்வா கடைக்காரனை தாங்க காட்டுறாங்க அவன் என்ன பண்ணுவோன்னா அவனுடைய கடையில இருக்கிற ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும் போது லாஸ்ட் எபிசோட்ல வந்த அந்த ஆன்ட்டி தாங்க அங்க வராங்க வந்தவங்க இவரை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா கண்ணூர்ஜி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லாருன்னா என்ன வழக்கம் தான் கடையில இருக்கிற ஜாமெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாத இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே என்னோட இதையும் சேர்ந்து துடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு இவ கேக்குறான் இல்ல இல்ல அதுல இல்ல நீ உன்ன பார்த்த உடனே எனக்கு ஒரு ஜில்லுன்னு ஆயிடுது அப்படின்னு இவன் கிண்டலா சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுனா நீங்க எப்ப பார்த்தாலும் காமெடியாவே பேசுறீங்க சரி நான் எதுக்காக இங்க வந்தேன்னா உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கலாம் நான் இங்க வந்தேன் அப்படின்னு இவன் கேட்கும் போது சரி சொல்லுங்க என்ன மாதிரி உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு நீங்க ஸ்வீட் போடுறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அவளும் சரியா படிக்கிற நானும் சரியா படிக்கல அதனால நீங்க அவளுக்கு ஸ்வீட் போட கத்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய வீட்டுக்காரன் அவளை நல்லா அன்பாவே பாத்துப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவர் என்ன கேக்குறாருன்னா சரி நான் அவளுக்கு சொல்லி தர ஆனா அவனுடைய புருஷக்கார ஒண்ணும் கோவக்காரம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயைய அவன் கோவக்காரன் கிடையாது ஆனா அவன் நல்லாவே சம்பாதிப்பான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னுடைய கடையில போற ஸ்வீட் நான் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லி கொடுத்ததே கிடையாது ஆனா உங்களுக்காக நான் அதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லணும் நீங்க உங்க கடையில இருக்கிற ஸ்வீட் மாதிரி ரொம்ப இனிப்பாவே ரொம்ப அன்பாவே இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா அப்படி எல்லாம் சொல்லாது நான் எப்பயுமே நார்மலான ஆள் தான் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே இவன் என்ன சொல்லணும் சரி நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு அவளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் ஸ்வீட் வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் அதுக்கு அவ என்ன சொல்லணும் நீங்க கேட்டதே எனக்கு ஃபுல்லா ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது இப்போ இவன் என்ன பண்ணுவானா அவளை நினைச்சிட்டு அவனோட தம்பியை போட்டு நல்லாவே தேய்ச்சிட்டு இருப்பான் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த கடைக்காரன் என்ன பண்ணுவானா ஒரு மரத்தடியில நின்று அவனுடைய மருமக துணி காய வைக்கிறதை வெடிக்கு பார்த்துட்டு இருப்பான் சும்மா கிடையாதுங்க அவனுடைய மருமக என்ன பண்ணுவானா முந்தனி நல்லா கீழே இறக்கி விட்டுட்டு சும்மா மேலையும் கீழே வேற லெவல காட்டிட்டு இருப்பாரா இத பார்த்த உடனே இவனுக்கு வேற லெவல மூடாயிடும் மூடானவன் என்ன சொல்லுவானா இவன் மட்டும் என்னோட பொண்டாட்டியா இருந்தா இந்நேரம் நான் பகலும் நைட்னு பாக்காம இருபத்தி நாலு மணி நேரம் இவள வேற லெவல மேட்டர் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ இருக்கிற வெறிக்கு இவ கடைச்சான செம்மையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மருமகளை நினைச்சிட்டு தன்னோட தம்பி நல்லா தடவை குடுத்துட்டே இருக்கும் போது திட்டின் நீ வேணா பண்ணனா அப்படியே நெஞ்சு வலி வந்த மாதிரி அங்க கீழே விழுவானா அத பாத்துட்டு அவன் மருமக வேகமா ஓடி வருவா ஓடி வந்தவன் என்ன பண்ணுவானா அவனை கைத்தாங்களா லைட்டா தூக்கிட்டு நேரா பெட்ரூம்க்கு தாங்க கூப்பிட்டு போறான் கூப்பிட்டு போனவ அவனை பெட்ரூம்ல படுக்க வச்ச உடனே இப்போ அவன் என்ன சொல்லணும் மருமகளே எனக்கு ரொம்ப முடியல எனக்கு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளும் சரிங்க மாமா சொல்லிட்டு வேகமா தைலம் எடுக்க போகும்போது இப்போ இவன் யோசிப்பானா இன்னைக்கு அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி வேற லெவல்ல மேட்டர் பண்ணிடலாம் சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா துணியை கழட்டிட்டு வெறி ஜட்டியோட குப்புற குப்பரப்படுத்திருப்பானா இவ வேற தைலத்தை ரொம்ப வேகமா எடுத்துட்டு வருவா வேகமா எடுத்துட்டு வந்த உள்ள பார்த்தானா இவன் இப்படி படுத்து இருக்கத உடனே இவளுக்கு லைட்டா தயக்கமாயிடும் என்ன இவர் இப்படி படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையா அவர்கிட்ட போறா போன உடனே இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நின்னுட்டு இருக்க சீக்கிரமா தடவு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ அந்த தைலத்தை எடுத்து நல்ல முதுல தளவிட்டே இருப்பாளா இப்படியே தடவு தடவ அவனுக்கு சேம மூடாயிட்டு குப்புறப்படுத்தவனுக்கு தம்பி கீழே இடிச்ச உடனே இப்ப லிமிட்டு படுத்திருப்பானா அது அப்படியே நிக்கிறத அவ பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க உடனே வேணா போனோம்னா இவன் நல்லா நெஞ்சில தடவிட்டே இருக்கும் போது ஒரு எடுத்து அவளோட கையை பிடிச்ச உடனே அவளுக்கும் புரிஞ்சிருது புரிஞ்சவ என்ன பண்ணுவானா இப்ப பொறுமையா எழுந்து போயிட்டு அந்த கதவு சாத்திட்டு வந்து நேரா அவர் பக்கத்துல உட்கார்றான் உட்காந்த என்ன போனானா அவளோட தம்பியை பிடிச்சி வேற லெவல்ல போட்டு ஆட்ட ஆட்டின்னு ஆட்டி அவரோட மேல ஏறி உட்காந்துட்டு செம்மையா பண்ணுவாங்க இந்த வெப் சீரீஸ்லயே இந்த மேட்ரஸ் சீன்ஸ் செம்ம வெறியா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க அவரோட மாமனார் மேலே உட்காந்துட்டு இவ பண்ற சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க நல்லா வேற லெவல பண்ணும் போது அவரும் சும்மா இல்லங்க அவளை கீழே படுக்க வச்சு வெறியா பண்ணிட்டு இருப்பாரு இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது அப்புறம் தாங்க தெரியுது இது ஒரு கனவு அவர் உட்காந்துட்டு அவங்க மருமகளை பண்ற மாதிரி ஒரு கனவு காணுவாரா இவர் இப்படி கனவு காலம் போதே அவரோட தம்பி நல்லா எழுந்து நின்றுட்டு இருக்கும் அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது இப்ப அந்த பெட்ரூம் குள்ள யார் வர்றான்னு பார்த்தனா அவருடைய மகனோ அவருடைய மருமகனோ சிரிச்சுக்கிட்டே இவருக்கு காஃபி எடுத்துட்டே வரும்போது டப்புனு இவரோட தம்பி நிக்கிறத பார்த்த உடனே அவன் மருமகன் என்ன பண்ணோன்னா அங்கிருந்து காஃபி கொடுத்துட்டு ஓடிடுவா அவன் போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன யோசிப்பானா அட கருமாந்திரமே இந்த கனவுல யார வச்சு இவர் செஞ்சிட்டு இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்புறாரு எழுந்த உடனே அவர் என்ன கேக்குறாருன்னா ஆமா நீ எப்ப பா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லப்பா நீங்க கீழே மின்ட்டீங்கன்னா அவன் சொன்னா அதனாலதான் அவங்க பாக்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பார்க்கவல அதான் மருமக இருக்காளையா அவர் என்ன நல்லா பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் தாங்க காட்டுறாங்க இவர் கட்டுல உட்காந்துட்டு அந்த லட்டு எல்லாம் பிடிச்சிட்டே இருக்கும்போது தூரத்துல பாத்தனா ஒரு பொண்ணு செமாட்டா வந்துட்டு இருப்பாங்க அவளை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிச்சு இது நேத்து வந்ததுல ஒரு ஆண்டி அந்த பாரு அவங்களோட தங்கச்சின்னு இப்ப இது அவன் கண்டுக்காம என்ன பண்ணோம்னா கிட்ட வந்த உடனே ஆமா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் ஸ்வீட் வாங்க வரல அது கத்துக்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ நீங்க அந்த பாரோட தங்கச்சி தானா வாங்க வாங்க நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி

போட்டாலும் நானும் அதை போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா நான் முதல்ல ஒன்னை தான் என்னோட முதல் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல யோசிக்கும் போது உடனே அவன் என்ன கேட்பானா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி உனக்கு இன்னைக்கு நான் லட்டு எப்படி பிடிக்குதுன்னு சொல்லி நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுவானா அவளுக்கு லட்டு பிடிக்க சொல்லி கொடுப்பா இப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் போது இதோட தேர்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதோட ஃபைனல் பார்ட்டான போர்த் எபிசோடும் பார்த்தலாம் போர்த் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம்னா அவளோட பின் பின்பக்கமா போயிட்டு அவ கையில லட்டு கொடுத்து பிடிக்க சொல்லி இருப்பான் இல்லையா இப்படியே புடிச்சிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவானா அவளுடைய பேண்டை கழட்டிடுறாங்க பேண்டை கழட்டின உடனே அவளுக்கு செம மூட ஆயிடுமா உடனே அவளோட மேல அழுக போட்டு காசைக்கிட்டே இருக்கும் போது அந்த டேபிள படுக்க வச்சு அதே இடத்துல அவளை செம்மையாவே மேட்டர் பண்ணுவான் இந்த சீன்ஸ் வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும் இப்படி அவன் அவளை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவளும் அதுல திருப்தி ஆயிடுவாளா திடீர்னு பார்த்தோம்னா பக்கத்துல உட்காந்து அவள் லட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மூதேவி பக்கத்துல உட்காந்து அவளை மேட்டர் பண்ற மாதிரி செம்மையாவே கனவு பண்ணுவான் கனவா இருந்தாலும் அது வெறியாவே இருக்கும் இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு

கேட்பானா சரி எனக்கு எது மாதிரி ஸ்வீட் நீ போறதுக்கு சொல்லிக் கொடுப்ப கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மட்டும் உனக்கு ஸ்வீட் போட கத்து கொடுத்துட்டேனா நீ அதுல உன் புருஷனே மறந்துருவ ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு லைட்டாவே புரிய ஆரம்பிக்கும் உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அவளை பொறுமையா பெட்ரூம் கூட்டு போயிட்டு உன் புருஷன் இல்லைனா என்ன நான் உன்னை சூப்பராவே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மூடி ஏற்றி மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்றாருங்க சும்மா அவளை கீழே படுக்க வச்சு அவளோட துணியெல்லாம் உருவிட்டு சொல்லிட்டு அவருடைய அந்த இடத்துல வாயை வச்சு நல்லா சப்பிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தனா கதவு திறந்துட்டு அவருடைய மகனும் மருமகளும் டக்குனு உள்ள வந்துடுறாங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் மேட்டர் பண்றதை பார்த்த உடனே அவன் பையனுக்கு தலை சுத்தி அங்கேயே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறான் ஆனா அவன் பையன் மயக்கப்பட்டு விழுந்தது அவங்க அப்பா அதை கண்டுக்காம அந்த பொண்ணு நல்லா மேட்டர் பண்றதுல மும்மாரமா இருப்பாரா அதை பார்த்துட்டு இருந்தா அவன் மருமகளுக்கு செம மூடாயிட்டு நேரம் அவங்க மாமனார் மேல கை வைப்பா உடனே அவர் என்ன பண்ணார்னா ஆல்ரெடி செம வெறியா இருந்தவர் அந்த பொண்ணை விட்டுட்டு அவங்க மருமகளை படுக்க வச்சு பின்னாடி நல்லா செஞ்சுட்டே இருப்பாரா இப்படியே செய்ய செய்ய கொஞ்ச நேரத்துல அவன் பையனும் மயக்கத்துல இருந்து எழுந்தாடுறான் எழுந்தவன் அப்பா நீங்க என்ன பண்றீங்க அது உங்க மருமக விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவரும் அவரு அவருடைய மருமகளை வச்சு செஞ்சுட்டே இருக்கும் போது இப்ப இவரு என்ன பண்றாருன்னா அந்த ஸ்வீட் கத்துக்கு வந்தா அந்த பொண்ணாங்க ஜெட்டியோட உட்காந்துருப்பா அவளை பார்த்த உடனே இவருக்கு மூடாயிடும் உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா முன்னாடியே அந்த பொண்ணை வச்சு வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க இந்த இடத்துல அவங்க மாமனார் அவங்க மருமகளையும் இந்த ஆளு அந்த பொண்ணையும் வச்சு செய்யற சீன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த நல்லா வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சீரிஸே முடிச்சிருப்பாங்க கூட சேகத்துல வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதோட விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே யூ காய்ஸ்